अस्मद्गुरुभ्यो नमः नमस्सते। கோத்திரங்களும் அவற்றின் ரிஷிகளுடைய பிரபாவங்களுங்கிற தலைப்பிலே ஒரு தொடர் உபன்யாசத்தை நிகழ்த்தி வருகிறோம். அந்த வகையிலே ஆங்கீரச ரிஷியையும் அவர்களுடைய வழித்தோன்றர்களான ஆங்கீரசர்களை பற்றியும் பேசி வருகிறோம். இப்போ தற்காலத்தில பிராணாயாமம் என்பது என்ன என்பதை நாம் அனைவரும் அறிந்தது. பிராணம் என்பது மூச்சு காற்று, ஆயாமம் என்பது அடக்கி வைத்தல். பிராண ஆயாமம் அப்படின்னாக்க அது பிராணாயாமம் ஆறு, அதாவது மூச்சு காற்றை அடக்கி வைப்பது என்பது அதனுடைய பொருள். தர்மசாஸ்திரக்காரர்லாம் இது ஒரு லட்சணம் சொல்லிட்டு இருக்கா, சவ் வியாகிருதிகாம் சப் பிரணவாம் காயத்ரீம் சிரசாசக திரிபடேது ஆயத பிராணஹா பிராணாயாமஹா ச உச்சதே என்பது அது. ஏழு வியாகிருதிகள் காயத்ரி சிரசு இவற்றை ஓங்காரத்துடன் மூன்று முறை ஆவர்த்தி பண்ண வேணும். மூச்சு காற்றை வெளிவிடாமல் அதை அப்படியே இருத்தி தம் கட்டி பேச்சுக்கிண்டு இந்த மந்திரத்தை மூதர சொல்லணும் அப்படின்னு விதிச்சிருக்கா. இந்த பிராணாயாமத்தின் போது அல்லது அதை செய்வதற்கு முன்னாலே இவற்றினுடைய ரிஷி சந்தஸ் தேவதை முதலியவற்றை நாம் கட்டாயம் அனுசந்திக்க வேண்டும். இது எல்லா மந்திரங்களுக்கும் பொதுவான விதி. இதைத்தான் அனுதினமும் சந்தியாவந்தனம் பண்ணும் நாம் இன்றளவும் பண்ணி கொண்டிருக்கிறோம். இதிலே இந்த அங்கீரஸ் மகரிஷி மிக கம்பீரமாக அமர்ந்திருக்கிறார். அந்த ஏழு வியாகுதிகள் என்னன்னு நமக்கு தெரியும். பூஹு புவஹா சுவஹா மகா ஜனஹா தபஹா சத்யம். இதுல ஒரு ஒரு வியாகுதிக்கும் ஒரு ரிஷி, ஒரு சந்தஸ், ஒரு தேவதை எல்லாம் இருக்கு. ஏழாவதாக கடைசியா இருக்கிற வியாகுதி சத்தியம். இந்த சத்தியம் என்பதற்கு ஆங்கிரஸ்தான் ரிஷி. மற்றும் இருக்கிற இந்த ஆறு சந்தஸ் ஆறு தேவதையும் இருக்கு. இந்த காயத்ரி காயத்ரி சிரசு ரெண்டுக்கும் ரிஷி சந்தஸ் தேவதை எல்லாம் இருக்கு. இதையெல்லாம் அனுசந்தானம் பண்ண பிற்பாடுதான் பிராணாயாமம் பண்ணணும். இப்படி எல்லா காரியங்களுக்கும் முதல் முதலிலே இன்றியமையானதாக அமைந்துள்ள இந்த பிராணாயாமத்திலேயே ஒரு நிலையாக வீற்றிருக்கும் அங்கிரஸ் முனிவர் அனைவராலும் கட்டாயம் வழிபட வேண்டியவராக ஆகிறார். இவருடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் போன்றே ஏனை வம்சத்தை சேர்ந்தவர்களும் அனுதினமும் பலகாலும் பக்தி சிரத்தையுடன் இந்த அங்கிரஸ் மகரிஷியை வணங்கி வழிபடும் பெருமையை நாம் இன்றளவும் காணலாம். அக்னி அங்கிரஸ் அதர்வா, இந்த மூன்று பேரும் அக்னிக்கு உண்டு. அங்கிரஸ் என்னும் பெயராலே அக்னி சொல்லப்படுவதை வேத மந்திரங்களின் மூலம் இதற்கு முன்னால் நாம் பார்த்தோம். மகாபாரதத்திலும் கூட ஆரண்ய பருவத்திலே ஆங்கிரசம் என்னும் பெயருடனே ஓர் அவாந்தர பருவம் அமைந்திருக்கிறது.
அதிலே அங்கீரஸ் முனியருடையவும் அக்னியினுடையும் பரஸ்பர அந்த சம்பந்தம் உறவு முறைகள் அதனுடைய பிரபாவம் நன்னா காட்டப்பட்டிருக்கு. சில வேத மந்திரங்களையும் அவற்றினுடைய கருத்தையும் நாம் பார்த்தால் அதி ஆச்சரியமா இருக்கு. ஹே தேவஸ்ய த்வா சவிதும் பிரசவே அசிபனோ பாஹுப்யாம் பூஷ்ணோ ஹஸ்தாப்யாம் பிருத்திவ்யாஹ சதஸ்தே அக்னிம். புரீஷ்யம் அங்கீரஸ்வத் பத்மாமி அப்படின்னு தைத்திரிய சம்ஹிதையில பரத ஒரு மந்திரம். ஹே அக்னியே, இப்போ இந்த பூமியிலேந்து ஒன்ன பறிச்சு தோண்டி எடுக்கிறேன். அனைவரையும் தங்கள் தங்கள் செயல்களிலே ஈடும்படி தூண்டுகிறவனான சவிதா என்ற அந்த தேவனுடைய பேர் தூண்டுதலின் பேரில் தான் இதை நான் செய்கிறேன். அஸ்வினி தேவருடைய புஜங்களாலே, பூஷாவினுடைய கைகளாலே, அங்கிரஸ் முனிவர் தோண்டி எடுத்தார் போலே உன்னை நான் தோண்டி எடுக்கிறேன் என்பது இதனுடைய கருத்து. அதாவது அக்னியை வைப்பதற்காக ஒரு மண்ணாலே பண்ணப்பட்ட பாத்திரம், இப்போ நம்ம கரடி குக்குமுட்டி பாக்குறோமோ அந்த மாதிரி இருக்கும். அதற்காக மண்ணானது தோண்டி எடுக்கப்படுகிறது. அந்த மண்ணையே அக்னிங்கிற பதத்தாலே வேதம் சொல்றது. அக்னிக்கு ஆதாரமான பாத்திரமே அக்னியே என்று அழைக்கப்படுகிறது. அப்போ அதர்வாத்வா பிரதமோ நிரமந்தக்னே அப்படி நிரமதக்னே. ஹே அக்னியே, இந்த அதர்வா என்ற ஆங்கீரச முனிவர் தான் உன்னை முதன் முதலாக கடைந்தெடுத்தார் என்று தைத்திரிய சம்ஹித சொல்றது. அக்னி தேவர்களை விட்டு விலகி போயிட்டார். எங்க போனார் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. அந்த அக்னி போன இடத்தை இந்த அதர்வா என்கிற அங்கீரஸ் முனிவர் தான் கண்டுபிடிச்சார். இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லுகின்ற மந்திரத்தை சொல்லியே அந்த அக்னியை வைப்பதற்கான மண் பாத்திரத்துக்கான மண்ணை நாம தோண்டி எடுத்து வரணும். இப்படி பண்றதுனால அக்னியில் முதல் முதலே கண்டுபிடிச்சவரான அந்த அதர்வா என்கிற அங்கிரசின் பெயரினாலேயே அக்னியானது கொண்டு வரப்பட்டது என்ற கருத்தும் உண்டு. ஹே அக்னியே, உன்ன இந்த அதர்வா என்கிற அங்கிரஸ்தான் முத முதல்ல நன்னா கலந்து எடுத்தார். உலகத்துக்கே ஆதாரமாக இருப்பதும் மிக முக்கியமானதுமான தாமர இலையின் மேல்தான் அவர் உன்னை கடைந்தார் என்று வேதம் கூறுகிறது. மேலும் ஆங்கிரச முனி முதன் முதலாக அக்னியை தேடி கண்டுபிடித்த பொழுது ஒரு தாமர இலையின் மேல்தான் அதை பார்த்தார். அதை இன்றளவும் நமக்கெல்லாம் நினைவூட்டுவதற்காகவே துவாம் அக்னே
புஷ்கரதீங்கிற மந்திரத்தினாலே அது இன்றளவும் சொல்லப்படுகிறது. மேலும் தைத்திரிய சங்கீத சொல்றது, ஹே அக்னியே, இந்த அதர்வா என்ற ஆங்கிரச முனிவராலே கண்டெடுக்கப்பட்ட உன்னையே அவருடைய புத்திரனான தத்யங்கன்னும் மகரிஷி, அவருக்கு ததீஜின்னு பேரு, அதை அவர் வளர்த்துட்டு வந்தார். பகைவர்களை அழிக்க வல்லவன் நீ, அவரது கோட்டைகளையும் தகர்த்து விடும் ஆற்றல் உள்ளவன் நீ என்பது அந்த மந்திரத்தின் கருத்து. தும் த்வா தத்யங்கு ரிஷிரித்யாக தத்யங்கு அப்படின்னு சொல்லிட்டு போறது தைத்திரிய சம்ஹித. முன்பே சொன்னோம், அதர்வா என்ற அங்கிரஸ் மகரிஷியினுடைய புத்திரனான தத்யன், ததீஷி முனிவர் தான் இந்த அக்னியை நன்னா தேஜஸ் மிக்கவராக தேஜஸ் உள்ளதாக ஆக்கி அதை அப்படியே காப்பாற்றி வந்தார். துன்த்வா தத்யங் ரிஷிஹி என்னும் மந்திரத்தை சொல்றதுனால இந்த அக்னியிலே விலட்சணமான ஒரு தேஜஸை அமைத்து கொடுத்ததாக அது ஆகும் என்பதை வேதம் சொல்லுகிறது. மேலும் அக்னி ஒரு காலத்துல ஒத்துக்கும் தெரியாது மருந்து. துவாம் அக்னே அங்கீரசோ குஹாஹிதமாசு அவிந்தன் சிஷ்யமான வனே வனே சஜாய தேய மத்தியமானா சகோமகத்வா ஆகு சகசஸ்புத்திரமங்கீரசா அப்படின்னு தைத்திரிய சம்ஹிதையில இன்னைக்கு நாம பார்க்கிறோம். ஏ அக்னியே, நீ முன்பொரு காலத்திலே யாருக்கும் தெரியாதவாறு ஒரு ரகசியமான இடத்துல ஒரு காட்டில மறைஞ்சிருந்த இந்த அங்கிரஸ் முனிவர் தான் உன்னை கண்டுபிடிச்சா, அது அரணிக்கட்டையில வச்சு கடையப்பட்டு நீ தோன்றியது முதலாக ஏற்பட்டது. அப்படி கடைந்தெடுக்கும் போது உன்னுடைய வலிமை மிக்க அதிகமாக இருக்கும். அதனால அங்கிரசே, உன்னை வலிமையின் புத்திரன் என்றே வணங்குகின்றனர் என்பது இந்த தைத்திரிய சம்ஹித மந்திரத்தினுடைய அர்த்தம். இப்படி பல மந்திரங்களும் பிராமணங்களும் அக்னி, அதர்வா, அங்கிரஸ் இந்த மூன்று சொல்லை மாத்தி மாத்தி பேசும். அந்த மூணும் அங்கிரசத்தான் சொல்றது அப்படின்னு நாம பேசிக்கணும். அதனால இந்த அங்கிரஸ் முனிவரானவர் அக்னியுடன் இணை பிரியாதவராகவே இந்த உலகத்தினுடைய சிருஷ்டி ஆரம்பத்திலிருந்து இன்னி வரைக்கும் எல்லா காலங்களிலும் வாழ்கிறார். இப்போ எல்லா பிராணிகளுக்கும் ஒரு நாக்கு தான் இருக்கு. அதுக்கு விதிகளுக்கு பாம்பு ரெட்டை நாக்கு, ரெண்டு நாக்கு பாம்பு. இந்த அக்னி தேவனுக்கு எத்தனை நாக்கு தெரியுமா? ஏழு நாக்கு. தைத்திரிய சம்ஹிதையில ஒரு மந்திரம் இத வர்ணிக்கிறது. சப்ததே அக்னே சமித சப்த ஜிஹ்வாஹ சப்த ரிஷய சப்த தாம. பிரியாணி சப்தஹோத்ர சப்ததா த்வாஜயந்தி சப்தயோனிர் ஆப்ருணஸ்வ த்ருதேன. ஹே அக்னியே, உனக்கு எல்லாம் ஏழு ஏழு தானாமோ?
சமித்துக்கள் ஏழு, நாக்குகள் ஏழு, சப்த ரிஷிகள்னு ரிஷிகள் ஏழு, சப்தஸ்தானங்கள்னு இருப்பிடங்கள் ஏழு, சப்த ஹோதாக்கள்னு ஹோதாக்கள் ஏழு. இப்படி எல்லாமே உனக்கு ஏழா இருக்கோ அப்படிங்கிறத வேதம். இந்த ஏழு நாக்குகள் அக்னிக்கு இருப்பதை கண்டுபிடிச்சு சொன்னவர் யார் தெரியுமா? அதர்வ வேதத்தை ஓதுபவர்கள் தான். அவற்றின் பெயரையும் கூட அவர்கள் தான் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு வேத வாக்கியம் இந்த ஏழு நாக்குகளையும் ஏழு ரத்தனங்கள் என்று சிறப்பித்து சொல்லுகிறது. தமே தமே சத்னரத்னா ததானோ அக்னிஹீன். மேலும் முண்டகோபனிஷத்து காலி கராலீச்ச மனோஜவாச்ச சுலோகிதாச்ச சுதுர் பிரவர்ணா ஸ்புலிங்கினி விஸ்வருச்சித தேவி லேலாயமானா இதி சப்த ஜிஹ்வான். அக்னியினுடைய ஏழு நாக்குகளும் பொதிந்துள்ள இடத்தையும் அந்த இடங்களிலே செய்யப்பட வேண்டிய ஹோமங்களின் விசேஷங்களையும் தர்மசாஸ்திரக்கார விஸ்தாரமா விளக்கி சொல்லியிருக்கார். இந்த அங்கிரஸ் முனிவர் தான் இதையெல்லாம் முதல் முதலிலே அறிந்து உலகத்துக்கு எடுத்து சொன்னவர். ஏன்னா அக்னியை கண்டுபிடிச்சவே அவர் தானே. ஒரு குழந்தைய நன்னா பெத்து வளர்த்த தாய்க்கு அந்த குழந்தை என்ன பண்ணும், அவருடைய இயல்பு என்னங்கிறது நன்னா தெரியும் இல்லையா? அதனால இந்த அக்னியை பெத்து வளர்த்தவரான அங்கீரஸ் முனிவருக்கு அந்த அக்னியினுடைய சிறப்புகள் தெரியாது போயிடுமா? அதனால மிக தெளிவாக அக்னியை பத்தி அங்கீரஸ் முனிவர் எடுத்து சொல்லியிருக்கிறார். இந்த தத்யங்கிற முனிவர் மகா தபஸ்வியா இருந்தார். அவர் யாருன்னா ஆங்கிரசுடைய புத்திரர். இந்த தத்யங் முனிவர் தான் ஹயக்ரீவரும், அதாவது குதிரை முகத்தோடு இருப்பவர். பிரபஞ்ச சிருஷ்டியினுடைய ஆதி காலத்தில என்னென்னவோ விதமான பிரதிகள் இருந்திருக்கிறதா வேதத்திலே நமக்கு தெரியிறது. பற்பல யோனிகளிலும் எம்பெருமானம் உலகக்ஷேமார்த்தமாக அவதாரங்கள் பல செய்திருக்கிறார். ஹயக்ரீவ அவதாரம் பண்ணி மறைந்து போன வேதங்களை மீண்டும் சதுர்முக பிரம்மாவுக்கு உபதேசித்தார். அந்த எண்ணத்தை சார்ந்தவர்தான் இந்த தத்யம் முனிவரும். தத்யஞ்சமவசிரசம்னு இத பாகவதம் ரொம்ப அற்புதமா சொல்றது. மேலும் இந்திரோ ததீஷோ அஸ்தபிஹி ருத்ராண்ய பிரதிஷ்குதஹ அப்படின்னு சொல்லிட்டு போற ரிக்வேத மந்திரம் சாட்யாயினி பிராமணத்துல ஒரு கதையானது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தத்யங் முனிவர் இருக்காரே, அவர் சிறந்த தபஸ்வி. அவர் பூமியில வாழ்ந்த வரையிலே அசுரர்கள் ஒரு ஹிம்சையும் தேவர்களையோ மற்றவர்களையோ பண்ண முடியல. ஏன்னா இந்த சத்யங் முனிவரை பார்த்த மாத்திரத்திலே அசுரர்கள்லாம் அப்படியே அஞ்சின்
நடு நடுங்கி மூடி போடுவாளாம். இவர் தனக்கு சொர்க்கத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த உலக வாழ்க்கையை நீத்து சொர்க்கலோகம் போய் சேர்ந்தார். இவர் இந்த பூமியை விட்டு சொர்க்கத்துக்கு போனது அசுராளுக்கு ரொம்ப கொண்டாட்டமா இருந்துச்சு. அவ எல்லா இடத்துலையும் பரவி எல்லாரையும் ஹிம்சை பண்ண ஆரம்பிச்சார். இந்திரன் அந்த அசுரனுடைய இம்சையை தாங்க முடியாத என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இந்த தத்தியங்க முனிவர் இருந்த வரைக்கும் அவங்க வரல, அவர் எங்க இருக்காருன்னு தெரியணும் அப்படின்னு அந்த தத்தியங்க முனிவருடைய இடத்துக்கு வந்து அவரை தேடினான். அங்க இருக்கிறவா சொன்னா அவர் சொர்க்கலோகம் போயிட்டார் அப்படின்னு உடனே அப்படியே தகிச்சு போயிட்டான். ஐயோ, அவர் மட்டும்தானே இந்த அசுரர்களை ஒழிக்க முடியும், நான் என்ன பண்ணுவேன்னு. அப்புறம் கொஞ்சம் மனசு தேறி அங்கிருந்தவாளெல்லாம் கேட்டான். அப்போ அவர் சொர்க்கத்துக்கு போனா அந்த தத்யங்களுடைய இந்த பூலோகத்துல இருந்த சரீரமே அது எங்க இருக்கு, அது ரொம்ப நாள் ஆச்சு, அது எறும்பு எறும்பு கரையா பரவாயில் சாட்டிருக்குமே. அப்பவும் அவனுக்கு ஒரு சந்தேகம், எங்கேயாவது ஒரு எலும்பாவது சிதறி கிடக்கிறதா பார்க்கலாம் அப்படின்னு மேலும் சில பேர்த்த கேட்டான். அவர் சொன்னா ஒரு சமயம் இந்த அஸ்வினி தேவர் தத்திய முனிவரிடம் வித்தை பயில வந்திருந்தார். குதிரை முகம் உள்ள அந்த தத்திய முனிவர் அவளுக்கு மது வித்தேங்கிற ஒரு வித்தியை உபதேசிச்சார். அந்த குதிரையினுடைய தலை மட்டும் இந்த பக்கம்தான் இங்கேயோ விழுந்து கிடந்தது. ஆனா அது என்ன இடம் எங்களுக்கு திட்டவட்டமா தெரியாது, அது எங்களால முடியாத காரியம் அப்படின்ட்டார். உடனே இந்திரன் அந்த இடத்துல இருந்து சுத்துமுத்தும் எல்லா இடத்துலையும் தேடணும், நிறைய மலைகளையும் ஏரிகளையும் கொண்ட இடம் அது. அப்போ அந்த இடத்துல சரியனாவத்துன்னு ஒரு பெரிய ஏரி இருக்கு, அதை பார்த்தா அது எங்க இருந்ததுன்னா மகாபாரத யுத்தம் நடந்த குருக்ஷேத்திரம் அதனுடைய மேற்கு பக்கத்துல இருந்தது. அங்கே அந்த தலையினுடைய எலும்பு அப்படியே கிடைச்சது. அந்த தலை எலும்பு வஜ்ராயுதத்தை காட்டிலும் பன்மடங்கு உறுதியா இருந்ததுதான். அதனால ஆயிரக்கணக்கான அசுரர்களை இந்திரன் அந்த சரியானவங்கிற ஏரிக்கு பக்கத்துல குருக்ஷேத்திரத்திலிருந்து அந்த மேல்புறமா இருக்க அந்த இடத்துல இந்த கிளத்தை எலும்பினால அடிச்சு போனான் எல்லாரையும். அப்போ ஆயிரக்கணக்கான அசுரர்கள் கொல்லப்பட்டார்கள். இப்படிப்பட்ட இந்திரனுடைய செயலினாலே லோகமே அசுரனுடைய பயம் எதுவும் இல்லாத கவலையற்று வாழ்ந்தது. இது சாட்டியாயினி பிராமணத்தில் இருக்கிற ஒரு கதை. செத்து போனவருடைய எலும்புக்கு இவ்வளவு சக்தி இருந்திருக்குன்னா அப்போ அங்கீரஸ் வம்சம் சோழர் தான் எப்படி பார்க்க. ஏற்கனவே இதே கதை வேறு விதமாக சில பேரால சொல்லப்படுகிறதேங்கிற ஒரு சந்தேகம் வரும். அதுவும் சரிதான், இந்த மந்திரத்திலே அஸ்தபிகி எலும்புகளால் என்று அங்கே பகுவச்சனத்துல சொல்லியிருக்கு. அதனால விருத்ராணி விருத்ரர்களை என்னும் இடத்திலும் ஒவ்வொரு விருத்ரனையும் இந்திரன் தான் கொண்டவன், ஒவ்வொரு முனிவருடைய எலும்பும் அப்போது வஜ்ராயத்திலே அந்தந்த சமயத்திலே கோர்க்கப்பட்டு இணைக்கப்பட்டு அதன் விசேஷ சக்தியினால அந்தந்த விருத்ரர்களை அந்த இந்திரன் கொள்வதற்கு அது உதவி புரிந்தது என்று நாம் அர்த்தம் பண்ணிட்டா இந்த
கருத்துக்கு விரோதம் வராது. இந்த அங்கிரஸ் மகர்ஷியானவர் லோக க்ஷேமத்துக்காக நிறைய வழிகாட்டியிருக்கார், தர்மசாஸ்திரம் ஒன்றையும் பண்ணியிருக்கார். அந்த தர்மசாஸ்திரத்துக்கு அங்கிர ஸ்மிருத்தின்னே பேரு. இந்த அங்கிர ஸ்மிருதிக்கு அது எவ்வளவு சொந்ததுன்னு யாஜ்ஞவல்க்கிய ஸ்மிருதி சொல்றது. மன்வந்த்ரி விஷ்ணுஹாரீத யாஜ்ஞவல்க்யோச்சனோங்கிராஹ யமாபஸ்தம்ப சம்வர்த்தாஹ காத்யாயன ப்ரஹஸ்பதி பராசர வியாச சங்கலிகிதா தக்ஷ கௌதமௌ சாதா தபோஸ் வசிஷ்டஸ்ச தர்மசாஸ்திர பிரவர்த்தகான். இந்த தர்மசாஸ்திரத்தை யாரார் பிரவர்த்தகர்கள்ங்கிறது இந்த யாஜ்ஞவல்க்ய ஸ்மிருதி சொல்றது. அதுல அங்கிரஸ், சம்வர்த்தர், ப்ரஹஸ்பதி இவாளும் இந்த பட்டியல்ல இடம்பெற்றிருக்கா. இவர்கள் மூவரும் ஒரே குலத்திலேருந்து, அங்கிரசு அந்த அங்கிரஸ் வம்சத்துல வந்தவர் தான் சம்வர்த்தர், அதே அங்கிரஸ் இதுல வந்தவர் தான் ப்ரஹஸ்பதியான குரு தேவகுரு எல்லாருமே. இப்படி அங்கிரஸ் மகர்ஷியினுடைய பெருமையானது வேதங்களிலும் இதிகாச புராணாதிகளிலும் பறக்க கோஷிக்கப்படுகிறது. ரிக்வேத மந்திரங்கள் பலவற்றுக்கும் இந்த அங்கிரஸ் முனிவர் தேவதையாக இருக்கின்றார். பல சூக்தங்களை கண்டு உபதேசம் செய்த ரிஷியாகவும் இவர் இருக்கிறார். பித்ருக்களுடைய கோஷ்டியிலும் கூட இவருக்கு ஒரு நிரந்தரமான ஸ்தானம் இருக்கிறது. மனுஷ சமூகத்திலோ கேட்க வேண்டியதில்லை. எண்ண முடியாத பிரம்மாண்டமான ஜன சமூகம் இவருடைய வம்ச பரம்பரையிலே தோன்றி உலகளவும் வியாபித்து இன்று வரையிலும் பல்கி பெருகி வளர்ந்திருக்கிறது. இப்போ முக்கியமா நாலு கோத்திரத்துக்கு இல்லையா, கங்கா கோத்திரம், சடமர்ஷ்ண கோத்திரம், பாரதிவாத கோத்திரம், இப்படி நாலு கோத்திரத்துக்கு பிரதம பிரவர்த்தகர். அது மட்டுமில்ல, அதிலிருந்து வந்ததான 20 கோத்திரங்களுக்கும் இவரே பிரதம பிரவர்த்தகராக இருக்கிறார். அப்போ 24 கோத்திரத்துக்கு அத்தனை பேர் இந்த அங்கிரஸ் பரம்பரையை சேர்ந்தவர் தான். அதனாலே இவருடைய பிள்ளைகள், பேரன்கள், கொண்டு பேரன்கள், இது அப்பா வழியில. இதே மாதிரி அந்த குலத்துல பிறந்த பொண்ணா 800 ஒருத்தான் கல்யாணம், அது எத்தனையோ, இதுக்கு அதுக்கு கணக்கே இல்லை. இப்படி இந்த வேத மந்திரங்களை எல்லாம் கண்டுபிடித்து உலகத்துக்கு மகத்தான ஒரு உபகாரத்தை பண்ணவர் இந்த அங்கிரஸ் முனிவர் தான். ரிக்வேதத்துல அஷ்டம மண்டலத்துல 35வது சுத்தத்துல 3 மந்திரம், 16வது மந்திரம், 17வது மந்திரம், 18வது மந்திரம், 3 மந்திரம். இந்த மந்திரங்களுக்கு ரிஷி யார் என்பதை அந்த பாஷ்யக்காரர் ரொம்ப நல்லா சொல்றார். வசினோ சிஷஹ அங்கிரசோ கோத்ராஹ சஹஸ்ர சக்யாகாஹ ஆயதீந்திரீனாம் தாசாம் திஸ்ருணாம் ருஷயஹான்னு வேத பாஷ்யம் சொல்றோம். அதாவது அங்கிரஸ் கோத்திரத்தில் உதித்த ஆயிரக்கணக்கான ரிஷிகள் இந்த 3 மந்திரங்களுக்குள்ளே ரிஷிகள் அப்படின்னு அர்த்தம். ரிக்வேதத்திலே ஒரு குறிப்பிட்ட அளவு சூத்தங்கள் இந்த அங்கிரஸ்
வம்சத்தோரனாய ரிஷிகளாலே கண்டுபிடிக்கப்பட்டவைகள் தான். அதர்வ வேதத்திலோ இவருடைய இந்த அஞ்சிரசு முனிவருடைய பெருமை ரொம்ப ஜாஸ்தியா பேசப்படுறது. இவரையே தேவதையாக வைத்து ஹோமங்கள் பலவும் சொல்லப்பெற்றிருக்குன்னா அது நடந்து அது நல்லபடியாகவும் முன்னிருக்கு. இவருடைய பெருமையை சொல்லிக் கொண்டே போகலாம். அது லக்ஷம் கிரந்தங்களை கொண்ட மகாபாரத காட்டிலும் பெருசா இருக்கு. அதனால ரிக்வேதத்துல ஒரு மந்திரம் உண்டு. அந்த மந்திரத்தை சொல்லி இந்த அங்கிரசருடைய அருமை பெருமைகளை முடிப்போம். தத்யங்கமே ஜலுஷம் அங்கிரசா பிரியத்மேதா கண்வோ அத்ரிர்மனுர்விதுஸ்தே மே பூர்வே மனுர்விது. அதாவது திவோதாசர் என்பவருடைய குமாரரான பருட்சேபர் என்பவர் சொல்லும் வார்த்தையாக ரிக்வேதத்திலே இந்த மந்திரம் சொல்லப்படுறது. தத்யங்கு அங்கிரசர் பிரியமேதர் கண்வர் அத்ரி மனு இந்த மகரிஷிகள் எல்லாருமே இந்த அங்கிரஸ் வம்சத்தை சேர்ந்தவர்தான். அவர்கள் தேவர்களிடத்திலே மிகுந்த செல்வாக்கை பெற்றிருந்தார்கள். எந்த யாகம் பண்ணா கூட அதிலே இவர்கள் பங்களிப்பு கட்டாயம் இருக்கும். ஒரு அங்கிரச வழித்தோன்றலாய் இருப்பானே ஆனால் தேவர்கள் அவனை நல்ல குலத்தில் உதித்தவன் என்றும் நன்கு யாக யஜ்ஞாதிகளை பண்ண தகுதியுள்ளவன் என்றும் அந்த காலத்திலே சொல்வார்களாம். இத ஒரு வேதவாக்கியம் ரொம்ப சொல்றது. அசௌ விசிஷ்ட ஜன்மா அதோ யஜ்ஞ யோக்ய இதி தெய்வத்தவ்யத்வேன ததீனத்வம். அப்படிங்கிறது தான் இந்த வேதம் நமக்கு சொல்றது. மற்ற எந்த ஒரு ரிஷிக்கும் இல்லாததான மகத்தான பெருமை இந்த அங்கீரசுக்கு மட்டும் உண்டு. ஏன்னா எல்லா ரிஷிகளை காட்டிலும் இவர் பூர்வகா மிக தொன்மையானவர் பழமையானவர் என்று இவருக்கு ஒரு அடைமொழியை கொடுத்தே வேதம் எல்லா இடத்திலையும் சொல்றது. அதனால இந்த நான்கு வேதங்களும் சரி இதிகாச புராணங்களிலும் இந்த அங்கிரஸ் மகரிஷியினுடைய மகிமையானது பறக்க பேசப்பட்டிருப்பதாலே இந்த அங்கிரஸ் முனிவருடைய ஒரு வரலாறையும் அவருடையதான இதையும் கொஞ்சம் நாம ஜாஸ்தியா எடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னு தோன்றது. ஏன்னா அவ்வளவு அவரை பத்தி தான விஷயங்கள் இருக்கு. ஒரே முனிவரை பத்தி எத்தனை நாள் சொல்லிக்க முடியும்? இன்னும் மற்ற கோத்திர பருவத்தர்கள்லாம் இருக்காளே, அடுத்தது குப்சர் வரணும். அதனால இதோட கலப்பெற்றிருக்கிறோம். கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.